வணக்கம் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம படை வேழம் என்ற பாடலை பார்க்க போறோம். அதாவது பாருக்குலே நல்ல நாடு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள படை வேழம் என்ற பாடல். இந்த பாடல் கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றது. போர் வீரர்களுக்கு பொதுவாக இரண்டு குணங்கள் இருக்கும். நம்முடைய போர் வீரர்களுக்கு அதாவது வீரம் அறம் இரண்டுமே இருக்கும். பகைவர்களுடைய வீரர்களை அச்சமடைய செய்தால் அது வீரம். அப்படி அச்சமடைந்த வீரர்களை துன்புறுத்தாமல் விட்டுவிட்டால் அது அறம். இது இரண்டுமே நம்ம வீரர்களுக்கு இருக்கும். மாணவர்களே, இப்போ இந்த கலிங்கத்து பரணி பாடலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கலிங்கத்து பரணிய எழுதியவர் வந்து செய்யங்கொண்டார். இவர் தீபங்குடி என்ற ஊரில் பிறந்தவர். முதல் குலோத்துங்க சோழனுடைய அரண்மனையில் வந்து இவர் அவைக்கல புலவராய் இருந்தார். இவருக்கு பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பல பட்டடை சொக்கநாத புலவர் கொடுத்திருக்காரு. இவர் மட்டுமல்ல மாணவர்களே, தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு கலிங்கத்து பரணிய ஒட்டக்கூத்தர் புகழ்ந்திருக்காரு. இப்படி பலருடைய பாராட்டுக்களையும் செய்யங்கொண்டார் பெற்றிருக்காரு. சிற்றிலக்கிய வகைகள் பொதுவா 96. அந்த 96 சிற்றிலக்கியங்களுள் ஒன்றுதான் பரணி. இந்த பரணியில் இடம்பெறுகின்ற ஒரு நூல் தான் கலிங்கத்து பரணி, முதலில் தோன்றியது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பரணி, உலா, தூது, கைக்கிளை, குரத்திப்பாட்டு, உழத்திப்பாட்டு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மாணவர்களே. 96 இருக்கு. இதை நீங்க மேல் வகுப்புல போகும்போது விரிவா படிப்பீங்க. அந்த சிற்றிலக்கியங்களில் ஒண்ணுதான் நம்ம கலிங்கத்து பரணி, தமிழில் தோன்றிய முதல் பரணி. சோழ வம்சத்தை சேர்ந்த அரசன், அதாவது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த சோழர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த வழித்தோன்றலான முதலாம் குலோத்துங்க சோழனும் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமானும் சேர்ந்து கலிங்க நாட்டின் மீது படையெடுக்கிறாங்க. கலிங்க நாடுன்னா எதுவும் வேற எதுவும் இல்லை மாணவர்களே, இன்றைக்கு இருக்கிற ஒடிசா மாநிலத்தை தான் அந்த காலத்துல கலிங்க நாடுன்னு சொன்னாங்க. அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கும் போது இந்த சோழர்கள் படைய கண்டு அந்த கலிங்க நாட்டு மக்கள், அதாவது கலிங்க நாட்டு வீரர்கள் ரொம்ப அஞ்சுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களுடைய படைபலத்தோட போறாங்க. அப்படி அஞ்சி அவர்கள் எப்படி பயந்து தோற்று போனாங்க அப்படிங்கறது சொல்றதுதான் இந்த நூல். பொதுவா பரணின்னா என்ன அர்த்தம்னா, 1000 யானைகளை போரில் வீழ்த்துபவனை புகழ்ந்து பாடுவதே பரணி. நீங்க ஒரு சினிமா பாடல் கேட்டிருக்கீங்களா, 1000 யானை லாலா பரணி. அந்த பாடல் வந்து இந்த பரணியை தான் குறிக்குது மாணவர்களே. பரணின்னா என்னன்னு அந்த பாடல் சொல்லுது, நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பாடல்கள்ல சிலவற்றை இங்க கொடுத்துருக்காங்க. இதில் இரண்டு பாடல்கள் உங்களுக்கு மனப்பாடமா தரப்பட்டிருக்கு. மொத்தம் 4 பாடல்கள் இருக்கு. நான் எல்லா பாடல்களையும் படிச்சு காட்டுறேன். அந்த மனப்பாட பாடலை மட்டும் பாடி காட்டுறேன். பின்தொடருங்க மாணவர்களே. கலிங்க படையின் நடுக்கம் முதல்ல படிக்கலாம். எதுக்குள் இது மாயை இன்றுக்குள் எரிக்கொள் மரளிக்குள் ஊழியின் கடை அதுக்குள் என அலரா இருந்தனர் அல்லதி குலதியோட ஏழுகலிங்கரே. கலிங்க தோற்று சிதைந்தோடல் வழிவர் சிலர்கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்புலம் இழிவர் சிலர் சிறர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் இந்தியே. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் வருவர் என இறஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே. மழைகள் அதிர்வன போல் உடன்றன வளவன் வீடு படை வேழம் என்றிருள் முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. மாணவர்களே, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ கலிங்க படை எப்படி நடுங்குதுன்னா, அந்த படை பலத்தை பார்த்து இது என்ன மாயையோ, இது என்ன தீயோ, இது நம்மை கொல்ல வந்த யமனோ, நமக்கு இறுதி நாள் நெருங்கி விட்டதோ அப்படின்னுலாம் நடுங்குறாங்க மாணவர்களே. நடுங்கினவங்க ஒரே இடத்துல நிப்பாங்களா, நிக்க மாட்டாங்கல்ல, அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும் தானே பாப்பாங்க. அவங்க எப்படி சிதைந்து ஓடுறாங்கன்னா, அவங்க ஓடி போய் கடல்ல விடுறாங்க சிலரு, சிலரு யானைக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க, சிலரு மலை குகையில ஒளியறாங்க, அப்புறம்
உதர் கிடைச்சா கூட அதை விடமாட்டேன்றாங்க, அதுக்கு பின்னால ஒளியிறாங்க. ஓடும்போது அவர்கள் நிழலை பார்த்து நம்ம சோழர் படைதான், அவர்களுடைய நிழல் தானோன்னு நினைச்சு பயப்படுறாங்க. சிலரு ஓட முடியாதவங்க தங்களை எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நிராயுதபாணியா நிக்கிறாங்க. ஒரு சிலரு புறமுதுகு காட்டி ஓடுறாங்க. இப்படி இந்த போர்க்களம் இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் கொண்டிருக்கு மாணவர்களே. இதைத்தான் இந்த நான்கு பாடல்கள் சொல்லுது. இந்த பாடலை நாம இப்போ பாடி பார்க்கலாமா? வாங்க. வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி, மறைவர் சிலர் வழி தேடிவன் புலம். வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி, மறைவர் சிலர் வழி தேடிவன் புலம். இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர், இருவர் வழு வழி போகலின்றியே. இருவர் ஒரு வழி போகலின்றியே. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர். ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர். அறுவர் வருவரெனாயிரஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே. அபயம் அபயம் என நடுங்கியே. வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி, மறைவர் சிலர் வழி தேடிவன் புலம். வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி, மறைவர் சிலர் வழி தேடிவன் புலம். இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகலின்றியே. இருவர் ஒரு வழி போகலின்றியே. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர். ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர். அறுவர் வருவரெனாயிரஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே. 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 என்ன மாணவர்களே, இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி பாடி பாருங்க மாணவர்களே. இங்க சொல்லும் பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு. மரளி, மரளின்னா அக்காலன் அதாவது யமன். கரி அப்படின்னா யானை. தூறு அப்படின்னா புதர். அறுவர் அப்படின்னா தமிழர். உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன. அந்த போர்க்களத்துல யானைகள் சினந்து எழும். அந்த சத்தத்தை கேட்டு இருண்ட குகையா இருந்தா கூட பரவாயில்லைன்னு அந்த கலிங்க மக்கள் போய் உள்ள ஒளிஞ்சுக்குவாங்க. அததான் உடன்றன அப்படிங்கிறாங்க. அப்புறம் வழிவர், வழிவர்னா நழுவி ஓடுவர். பிலம் அப்படின்னா மலைகுகை. மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல். இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர். முளை அப்படின்னா மலைகுகை. மாணவர்களே, இங்க நீங்க ஒண்ணு கவனிக்கணும். பிலம்னாலும் முளைனாலும் மலைகுகையை தான் குறிக்குது. மலைகுகைக்கு இரண்டு வார்த்தைகள் இருக்கு, பிலம் முளை. இதுல ரெண்டுல எது ஒண்ணு கேட்டாலும் நீங்க மலைகுகைன்னு தாராளமா எழுதலாம். அப்புறம் உங்களுக்கு தெரிந்த சிற்றிலக்கிய வகைகளின் பெயர்களை தொகுத்து எழுதுகன்னு ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு சிலது சொன்னேன் இல்லையா, அதோடு சேர்த்து நீங்களும் ஆய்வு செய்து பல நூல்களில் தேடி நூலகம் சென்று அது என்னென்ன இருக்குங்கிறத எழுதுங்க மாணவர்களே. இங்க கோடிட்ட இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்கம் டேஷில் வாழும். கொடுக்கப்பட்டுள்ள விடையில் முளை என்பது சரியான விடை. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஷ், நல்லா தெரியும் அச்சம் என்று. அடுத்து வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெங்கரிங்கிறது பண்பு தொகை மாணவர்களே, அது வெம்மை கூட்டல் கறி என்று பிரியும். வெம்மை கூட்டல் கறி சரியான விடை. என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ், என்று கூட்டல் இருள் என்பது என்றிருள். அடுத்து கடைசியா போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு போலுடன்றன அதாவது இ, போலுடன்றன சரியா உச்சரிக்கணும் மாணவர்களே. போலுடன்றன என்பது சரியான விடை. இதை நீங்க எழுதி பார்த்தும் பழகுங்க. கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோழ வீரர்களை கண்டு கலிங்கர் எவ்வாறு நடுங்கினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இது மாயையோ யமனோ தீயோ நமக்கு இறுதி காலம் நெருங்கி விட்டதோ இப்படிலாம் நடுங்குறாங்க இல்லையா,
அதை நீங்கள் எழுதலாம். கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சு ஓடினர் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அவங்க போய் கடல்ல குதிச்சது, அவங்க நிழலை கண்டு அவங்களே பயந்தது, புதருக்குள்ள மறைஞ்சிக்கிட்டது, யானைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டது, புறமுதி காட்டி ஓடினது, இதையெல்லாம் நீங்க எழுதலாம். அடுத்து சோழனின் யானைப்படையை கண்ட வீரர்களின் செயல்கள் யாவை? இதேதான் மாணவர்களே, இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கத்தை நீங்க சுருக்கமாகவும் தெளிவாகவும் வாக்கியத்தில் அமைத்து உங்க விடைய சமர்ப்பிக்கலாம். சோழ வீரர்களை கண்ட கலிங்க படை வீரர்களின் செயல்களாக கலிங்கத்து பரணி கூறுவன யாவை? இந்த கலிங்கத்து பரணி மொத்த கருத்தையுமே நீங்க வரிசைப்படுத்தி எழுதலாம் மாணவர்களே. அடுத்து சிந்தனை வினா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையானவை எவை என கருதுகிறீர்கள்? இது நாம சிந்திச்சு எழுதணும் மாணவர்களே. ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு பொதுவா தேவை சிறப்பான இராணுவம், அப்புறம் கடற்படை, விமானப்படை, இந்த மாதிரியான படைகள். இது மட்டும் இல்லை மாணவர்களே, நாட்டுப்பற்று மிக்க மக்கள் தேவை, இதுவும் ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பை கொடுக்கும். இப்படி பல கோணங்களில் யோசித்து ஒரு சிறப்பான கட்டுரையை சமர்ப்பிங்க மாணவர்களே. என்ன மாணவர்களே, உங்களுக்கு இந்த பாடம் பிடிச்சிருந்ததா? இதை வீட்டில் தெளிவாக படிங்க மாணவர்களே, எழுதி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.